ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பேட் கேப்டன் வ்ளாக்ஸ். எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆஷிக்கு வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறம் சூர்யா நம்ம கொடைக்கானல் ரைடில் வந்தா. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? சரி சரி பதறாத ஏஜாஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிக் ஃப்ரெண்டு, அப்படியே சூர்யா மூலிமா நமக்கும் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணா யாருன்னே தெரியாத ரோட்டில் சுத்துற மாதிரி வருவான். அதுக்கப்புறம் கமலேஷ், சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, என் பேர் ஜெயச்சந்திரன். நான் வந்து ட்ராவல் வீடியோஸ், மோட்டோ வ்ளாக்ஸ், அப்புறம் வந்து எல்லாமே போட்டுட்ருக்கேன், பைக் ரிவ்யூஸ் எல்லாமே. சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சேனலில், வியூஸ் நல்லா வருது, பட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரமாட்டேங்கிறீங்க. ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் தான் போகிறோம். ஈஸியாக போயிட்டு அங்கேருந்து அப்படியே மகாபலிபுரம், இப்போ தாம்பரத்தில் இருக்கும், சன்ரைஸ் பார்க்க தான் கிளம்பிருக்கோம். போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து ஈஸியார் ரூட்டு பிடிச்சி அடே ஸ்ட்ரைட்டாக மகாபலிபுரம் போகிறோம். அப்படியே போயிட்டு எல்லாமே உங்களுக்கு மோட்டர் வ்ளாகிங்கில் சொல்கிறேன். ஓகே, நம்ம மோட்டர் வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போது கைஸ் வந்து பெட்ரோல் ஸ்டாப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் அங்கே தாண்டியாச்சு, இப்போ அப்படியே போகிறோம். பாருங்கள் நிஞ்சா வேறு இருக்குது. நீ சண்டேனால சூப்பர் பைக்ஸ் எல்லாமே வந்துடுவோம். ஸோ தட் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இவனுங்க வேறு நமக்கோசம் வெயிட் பண்ணுறானுங்க பசங்க. என்னென்ன பைக்ஸ்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து R15 கமலேஷ்து. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிளாக் சாருக்கு வந்து செயின் க்ளீன் பண்ணலன்னு வீட்டில் விட்டு வந்தால் இவன் வண்டியும் க்ளீன் பண்ணலங்க. கர 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 கரந்து சவுண்டு கேட்குதான்னு தெரில உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவும் கண்ணாவும் FZ, அதுக்கப்புறம் Version 3 இது. அதுக்கப்புறம் SD ஸ்க்ராம்ப்ளரு ஏஜாஸ்து, நம்ம சேனல் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்போம். எஸ் அவ்வளோதான், மூணு வண்டி போகுது. வந்துட்டோம் கிட்டத்தட்ட ECR. எப்படி சொல்லலாம், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், போயிடலாம். சண்டே வந்து மார்னிங் வந்து செமையாக இருக்குங்க கிளைமேட்டு. எப்படி சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லாக ரைட் போகிற மாதிரி இருக்குது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் மாதிரி. எப்போனா தான் சொல்லுவேன், நீங்கள் என்ன தான் ஒர்க் ப்ரெஷரு டென்ஷனு எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா ஆஃபீஸில், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட எங்கன்னா ஒரு ரொம்ப லாங்காக போனது கூட அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்க பைக்ஸை வச்சு சும்மா கொஞ்சம் தூரம் போனீங்கனாலும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நாங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாமே ஐடி கம்பெனி தான் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாமே. இது வந்து சதுப்புனலான்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொக்குலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பறவை சில ரேரு பேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். அதை வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அண்ணா வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாரு, இது சப்போர்ட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் சீரியஸாக என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டினாலே எப்படி சொல்கிறது, அவர் தான் ஜாம்பவான் மாதிரி. அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது, அவரே வந்து கேட்குறாருன்னும் போது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பைக்கிங்னா என்ன, பைக்கை வந்து பைக்லேயும் ட்ராவல் பண்ணலாமா, மோட்டோ வ்ளாகிங்லாம் பண்ணலாமா, இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு காமிச்சதே அவர் தான். அதனால தான் நான் இன்ஸ்பயரே ஆனேன். இன்ஸ்பயர் ஆகி நான் அதை இப்போ மோட்டோ வ்ளாகிங் சேனல் வச்சுருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணமே. ஸோ அப்படியாப்பட்ட அவர் சப்போர்ட் கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர்லாம் இந்தியா ஓட்டி முடிச்சுட்டு அப்புறம் நேபாள் ஓட்டி முடிச்சிட்டாரு, நேபாள் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா ரைடு டிரான்ஸ் சைபீரியன்னு அது இவர் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாரு. அதுக்கு ரஷ்யா நியூஸ் சேனல்லாம் போட்டு கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. நம்பூர் நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயத்தை வந்து இந்த மாதிரி பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாமல் டிடிஎஃப் ஃபாசன்ட்ரோ வந்துட்டு ஸ்பீடாக ஓட்டினார், அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருந்தாங்க. அது வந்து பேட் இன்ஸ்பிரேஷன். சரி ஓகேப்பா, அது பேட் இன்ஸ்பிரேஷன் தான், குட் இன்ஸ்பிரேஷன் பண்ணேன் பைக்கிங்க்கு வந்து பசங்களை வந்து வரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பைக்கர்ஸ்னாலே பேட் இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க மீடியா சேனல்ஸு. நல்ல விஷயமும் நடக்குது பைக்கிங்கில், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ண மாட்டீங்க. அதை நினச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. இந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலாம். அதே போல் கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணாதீங்க, டிடிஎஃப் சரி விலாக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பைக்கிங்க்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ புதுசாக நம்மளால் செய்ய முடியாத ஒருத்தர் செய்கிறாருன்னா அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நம்மளால் பண்ண முடியாது, நம்ம வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் இது போகிறதுக்கு எவ்வளோ பிளான் போடுறோம், எவ்வளோ டைம் ஆக்குறோம், அது எல்லாமே பண்ணுறோம். பைக்கர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம அது அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறோம். அதுவே வந்துட்டு நமக்கு அவ்வளோ பெரிய மேட்டராக தெரியும் போது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேர்ல்டு ரைடு அது வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவரோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5-2 crore சொன்னார். அவர் என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் அவர் மொத்த காசியுமே அதில் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அவர் வந்து அந்த ரைடை ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை பார்த்தா ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க பாதியிலேயே.
நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. பைக்கர் கம்யூனிட்டி வந்து இன்னும் வந்து வளரணும். 2 இயர்ஸ் ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு பைக்கர் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் இப்போ நல்லாவே பூம் ஆயிருக்கு. ஸோ இந்த பூமை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்க, நல்லா தான் பண்ணுங்க. இந்த ஸ்பீடாக ஓட்டுறது, இது ரேஷ் டிரைவிங், இதெல்லாம் வந்துட்டு பைக்கில் இன்ஸ்பிரேஷன் ரீல்ஸில் நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸ்பீடாக ஓட்டி ஏதோ ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் வரும், நானுமே ஓட்டி போட்டிருக்கேன். ஜஸ்ட் ரீல்ஸாக பார்த்தோமா, ரீல்ஸாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஸ்பீடாக ஓட்டணும் அந்த மாதிரிலாம் யாருமே நினைக்காதீங்க. அதே போல் ஹெல்மெட் போடாமல் வந்து எங்கேயும் போகாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, எப்பயுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கிட்டே வந்தாச்சு. ரைட்டு திரும்பி உள்ளே போனோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஈசிஆர் தான். ஸோ போகலாம் வாங்க கைஸ். ஈசிஆர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகிட்டோம், உள்ளே வந்துட்டுருக்கோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஈசிஆர் தான். இங்கே எல்லாமே கொஞ்சம் பாஷான ஏரியா அப்படின்னா அதை சொன்னாங்க மச்சான் கேட்குறானுங்க. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வசம் ஆச்சுக்கு முன்னாடி போயிட்டான். நான் லீட் பண்ணி வந்துட்டுருந்தேன், பின்னாடி ரெண்டு பேரையும். அவன் வந்து முன்னாடி போனான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயினேன்ட்டான். கேட்டால் முட்டுக்காடு போகலான்றான். முட்டுக்காடு போனீங்கன்னா கன்ஃபார்ம் சன்ரைஸே ஆகிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கையை. ஸோ அதனால் நாங்கள் இப்படியே திரும்பிட்டோம் அவனை வர சொல்லிட்டு. நெஜமான செஞ்ச பாவம் முழுசா உன் மேல விதச்ச பாசம் நிழலும் பின்னால காணோம். அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம் பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா காத்தே இங்க வீசல காத்தாடி கேக்குதா போ மேல குத்தம் இல்ல நீ ஒன்னும் நானும் இல்ல தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே செடி வான்மதி பைங்கிலி ஆசத்தீர பாட்டினி. பாருங்க எவ்வளோ பைக் பாருங்க, டாமினர், ராயல் என்ஃபீல்ட், மீட்டியர், எல்லாம் கொச கொசன்னு இருக்கு. சன்ரைஸ் இப்போ தான் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா ஆரஞ்சு கலரில். பாருங்க பைக் வந்து மண்ணில் புகஞ்சிச்சு போல். R15 V3 நம்ம அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும், நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் வண்டியை. ஓகே நான் கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு. அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே வந்து சும்மா காஃபி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து ஏஜாஸும் ஆசிக்கும் தாண்டி போயிட்டானுங்க, வர சொல்லியிருக்கோம், வரானுங்களாம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானும் கம்ப்ளேஷும் வந்துட்டோம், சூர்யாவும் கண்ணாவும் வந்துட்டானுங்க. அவ்வளோதான், இப்போ அப்படியே சன்ரைஸ் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ அப்படியே மகாப்ஸ் போனோம், அப்படியே மகாப்ஸ் போயிட்டு அங்கே அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதாங்க கைஸ். அங்கே போயிட்டு அதெல்லாம் காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈசிஆர்லாம் பார்த்து முடிச்சாச்சு, சன்ரைஸும் பார்த்துருப்பீங்க டைம் கிளாப்ஸில். ஸோ தென் இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இப்போ முட்டுக்காடு போயிட்டு அங்கே கொண்டாரோம். அப்படியே சும்மா வியூ பார்த்துட்டு முட்டுக்காடு லேக் போயிட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இது கிளம்பலான்னு இருக்கோம், மகாபலிபுரம், மாமல்லபுரம் ஸ்ட்ரைட்டாக போனோம். ஓகே, சூர்யா இப்போ வந்து ரைடர் ஆகிட்டார், கண்ணா வந்து கோ ரைடர் ஆகிட்டார். போலீஸ் அங்கிள் போலீஸ்லாம் போவோம், நான் காலைல வரும்போதுலாம் நின்றுட்டே இருக்காங்க டிராஃபிக் போலீஸ்லாம். அதனால தான் என்னமோ யாரெல்லாம் மாட்டினா அவங்க மேலே அவ்வளோ கொஞ்சம் டென்ஷன் காட்டிடுறாங்க போல். பட் அவங்களும் பாவம்ல, பைக்கர்ஸ்லாம் பாருங்க 390 அட்வென்ச்சரு எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் முட்டுக்காடுன்றேன். இப்போ ஒய்சார் வந்துட்டு உள்ளே ஜாயின் ஆகும் போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூ பைக்ஸ்லாம் போச்சு, நெஞ்சாலாம்
ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதான்னு தெரியல. ஒர்க்கு ஒன் வேவாக இருக்கு. இப்போ இன்சைடு வந்து கார் வருது. ஸோ என்னன்னு தெரியல மேட்ரு. நான் போன வாரம் தான் வந்தேன், அதான் எமகா ரைட் வந்திருந்தோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, தெரியல. ஸோ கிளியராக ஈஸியராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா டிராஃபிக் மீன்ஸ் ரொம்ப இல்லை, ஒரு நார்மல் ரோட்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு ஈஸியாக மாதிரி ஃபீல் ஆகலை. பழையனூர் குப்பம் ஏரியா பேர் என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாக போலீஸாக இருக்காங்க. ஏன்னா யாராவது வராங்களா என்னன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்காங்க இன்றைக்கி. ஓ, இங்கேருந்து தான் மாற்றி விட்றாங்களா? எதுரா ரோடு மாற்றி விட்றானுங்க? டேய், எது ரோடு மாற்றி விட்றாங்க தெரியலையா? கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. இந்த ஒர்க்ஸ் வந்து சிட்டியில் தான் போயிட்டுருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அப்படி இப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியார் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ எங்கே தான்டா நாங்கள் பைக் ஓட்டுறது ஃப்ரீயாக? சண்டே கூட பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டாங்க. பஸ் ஆஃபீஸ் போகிற வழியில் தான் டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது ட்ராவலிங்கு போகிறதுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, ஆனால் கடுப்பாக தான் இருக்குது ஒரு மாதிரி. ரோட்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் ஓட்டவே ஜாலியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக போக முடியும். அப்போ தான் ஏதோ யாராவது வராங்களான்னு தெரியல கைஸ். ஃபுல்லாகவே போலீஸாக இருக்காங்க, எல்லா கட்டிங்லேயும் போலீஸ் இருக்காங்க. என்ன மேட்ருன்னு தெரியல கைஸ். நம்ம வந்து போகலாம். ஆசிக்கு வந்து விளாக் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே வந்து இவனுங்க நின்று சன்ரைஸ் பார்த்தானுங்களாம். மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி இவனுக்கு முன்னாடி வந்துட்டானுங்க. சரி மச்சான், நான் லீட் பண்ணுறோம். அவ்வளோதான், முட்டுக்காட்டிலேக்கு வந்து கொண்டாரம் நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொண்டாரம் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, பைக்கில் காரில் எல்லோரும் வந்திருக்காங்க. எப்பா இதுக்கப்புறம் பா, ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஈஸியாரோட ரா ஃபுட்டேஜ் என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் ஈஸியார், இதுதான் ரோடு, பீஸ்ஃபுல்லாக போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக மகாபலிபுரம் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் எதனா நிறுத்தணும். இங்கே ஒரே கூட்டமாக இருக்கிறது. கோலம் கிட்டே ஒரு டீ ஷாப்பு ரெகுலராக நிறுத்துவாங்க, நிறையா பைக்கர்ஸும் வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அங்கே போய் நிறுத்தலான்னு ஒரு ஐடியா. இன்னும் வந்து மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு கொஞ்சம் தூரம், ஏன்னா டியூல் வேன்றதுனால. இப்போது சிங்கிள் வேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு தான் ஈஸியார் வர்றது, இந்த மாதிரி ஜாலியாக ஓட்டுறேன். கோவலம் வந்தாச்சு. இப்படிக்கா போனோம்னா கோவலம் இந்த ரோடு உள்ளே போனால், இதுதான் அந்த டீ ஷாப்பு. இதுதான் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற டீ ஷாப்பு. இங்கே போய்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எனக்கு இன்னும் வரல. We'll be right back.